அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். இழந்ததை திரும்பத் தரும் சங்கரி தேவி பற்றி, சங்கரி தேவி வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சங்கரி என்ற சொல்லுக்கு மங்களத்தை செய்பவள் என்று பொருள். அதாவது குழந்தைகள் தவறு செய்தாலும் அவர்களுக்கு நல்லதையே செய்யும் தாயை விட மேலானவர் அம்பிகை. நாம் மங்களம் என எவற்றை குறிப்பிடுகின்றோமோ அவற்றிற்கு மங்களத்தை அளிப்பவள்தான் இந்த சங்கரி தேவி. இதைத்தான் சர்வ மங்கள மாங்கல்யே எனும் ஸ்லோகம் குறிப்பிடுகின்றது. படிப்பு, செல்வம், புகழ் என எல்லாம் இருந்தாலும் மகிழ்ச்சி என்பது இணைந்தால்தான் மங்களகரமான வாழ்வு என்பது நிறைவாக இருக்கும். இதற்கு தடையாக இருப்பவை துன்பம், தடை மற்றும் இன்னல் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். இவை கிரக சஞ்சாரத்தினாலும் முன்வினை பயனாலும் ஏற்படுகின்றன. இவற்றை தடுத்து மகிழ்ச்சியை மட்டும் அடையும் ஆற்றல் தேவர்களாகட்டும் மனிதர்களாகட்டும் யாருக்கும் கிடையாது. அம்பிகையை சரணடைவோருக்கே வாழ்க்கை இன்பம் கிட்டும். இதற்காக அம்பிகையை வழிபட எவ்வளவோ சிறப்பான நாட்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட மேலானது நவராத்திரி வழிபாடேயாகும். யாராலும் தீர்க்க முடியாத கஷ்டங்கள், நோய் நொடிகள் என எல்லா துன்பங்களையும் போக்கி அன்னையின் அருளால் நினைத்த வரங்களை பெற்று இன்பமாய் வாழலாம். நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடு செய்வதற்கு பூஜை செய்யும் முறை: தாம்பாளத்தில் அறுகோண கோலம் வரைந்து நடுவிலும் ஆறு கோணங்களிலுமாக ஏழு தீபங்கள் ஏற்றி ஓம் ஸ்ரீ சங்கரி தேவியை நமக என்ற அர்ச்சனை செய்ய வேண்டும். ஆரத்தி எடுத்து நிறைவு செய்ய வேண்டும். நிவேதனம் செய்வதற்கு பாசிப்பருப்பு பாயாசம், காராமணி சுண்டல் நிவேதனமாக செய்ய வேண்டும். அதோடு வீட்டில் கொழு பூஜைக்கு கலந்து கொள்ள வரும் பெண்களுக்கு மஞ்சள் நிற ரவிக்கை துணி கொடுக்க வேண்டும். மங்கள பொருட்கள் வழங்க வேண்டும். இரண்டாம் நாள் பூஜையின் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம்: சரண்யே த்ரைம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இதன் பொருள் என்னவென்றால், இவ்வுலகில் மங்களம் என்று சொல்லப்படும் எல்லாவற்றிற்கும் அடையாளமாக மங்களமாக இருப்பவளே சிவசக்தியே, எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றும் அன்னையே, முக்கண்ணியே, உலக உயிர்களுக்கெல்லாம் புகழிடமே, தேவாதேவியே, நாராயண சகோதரியே, உன்னை நமஸ்கரிக்கின்றோம். மங்கள வாழ்வு அருள்வாயாக. ஸ்ரீ தேவி மகாத்மியத்தில் 11வது அத்தியாயத்தில் இந்த பொருள் சொல்லப்பட்டுள்ளது. அனைவரும் உங்களுடைய இழந்த செல்வங்களை மீட்டுக் கொள்வதற்கு இந்த நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. மற்றும் இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.